நாங்கள் தனி நாடு கேட்கல, ஏன் கேட்கல, இந்த நாடே என்னது, அதை நீங்கள் நல்லா விளங்கின தம்பி. இந்த நாங்கள் செதற்காயை தேங்காயை உடச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயில்கள்ன்னு நினைக்காத, மொத்த தேங்காயும் என்னது, இந்தியா என்னாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறை என முழக்கத்தை முன்வைக்கணும். பாத நாடு, பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடுதான். இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டா. உலகத்திலே ஆகப்பெரும் அறிஞன்னு ஒருத்தர் இருக்கான், 60,000 புத்தகம் படித்தவன், ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம், தனி மனித நூலகம் இருந்தது, உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் மார்பளவு சிலையை திறந்தார்கள். அந்த சிலையில் இருந்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த அறிவாசான் சொல்கிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று ஜோதிபாசு, மேற்கு வங்கத்தின் முதல்வர், ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன். இதைவிட சான்று இவனுக்கு வேண்டியதில்லை. இந்தியா ஏன் நாடு, சும்மா வந்துகிட்டு இருந்த ஓரத்தில் நிறுத்திடா, தனி நாடு தானே, என்னடே கோயில செதறி திங்கிற சின்ன பிள்ளை நினைச்சுக்க, நீ நாடு என்னது, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். நீங்க தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு, அந்த நாட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் ஆய்வு கட்டுரையில் நீறிவிருக்காங்க. அது சும்மா வந்துட்டு நாங்க செப்பரேட்டிஸ்ட் கிப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடாது. நான் நாடு கேட்கல, நீ பிதிக்கு பிரசவிக்கிற.